அன்பனேர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த நவம்பர் மாதம் உங்க ராசிக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் அதுக்கு முன்பாக இந்த நவம்பர் மாசத்துல என்ன ஒரு மெயின் விசேஷம் அப்படினு கேட்டிங்கனாக்க குரு பெயர்ச்சி நடைபெறுகிறது சோ 12 ராசி அன்பர்களோ ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்க கூடிய அந்த குரு பெயர்ச்சி இந்த நவம்பர் மாதம் 13ஆம் தேதி நடைபெறுகிறது இந்த 12 ராசி அன்பர்களுக்காகவும் இந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமம் நடைபெறுகின்ற அந்த குரு பெயர்ச்சிக்காக 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷத்திலிருந்து மீனம் வரையிலும் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கும் பரிகார ஹோமம் பிராயச்சித்த ஹோமம் நடைபெறுகிறது அந்த பிராயச்சித்த பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு ஒரு ஃபோன் செய்து உங்களுடைய பெயரை நட்சத்திரத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கான கட்டணத்தை செலுத்தி அதே போல் அன்பு நேர்களே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களான்னு பாருங்கள் இல்லைனா ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வாருங்கள் நண்பர்களே இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துருவோம் அதே போல் நீங்கள் ஒரு மேஷராசி அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் மேஷ லக்னமாக இருந்தாலும் சரிதான் ராசியாக இருந்தாலும் லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்துக்குரிய பலன்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கின்ற பொழுது தான் உங்களுக்கான துல்லியமான பலன்கள் இன்னும் கூட தெரிய வரும் ஆகியனால வாருங்கள் நம்ம ராசிக்கு போயிடலாம் அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே கன்னி ராசி நேயர்களே நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு நவம்பர் மாத ராசி பலன் இந்த நவம்பர் மாசத்தை பொறுத்தவரையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாசம் நம்ம கன்னி ராசி அன்பர்களுக்கு இது நாள் வரையில் உங்க ராசியில அஞ்சுல இருந்து வந்த குரு பகவான் ஆறாம் பாவத்துக்கு செல்கிறார் அப்போ ஆறாம் பாவத்துக்கு செல்லக்கூடிய குரு அதனால நன்மையே நடக்காதா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இல்லை அந்த குரு உங்களுடைய தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10வது வீடாகிய மிதுனத்தையும் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அயன சுயன சுகபோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 12வது வீட்டையும் இது எல்லாத்துக்கும் மேலே கன்னி ராசி அன்பர்களே பணம் வரவு தனம் என்று குறிக்கக்கூடிய உங்க ராசிக்கு 2வது வீடாகிய துலாத்தை பார்க்கிறார் எல்லாரும் கன்னி ராசிக்கு ஆறுல இருக்கு ஆறுல இருக்குன்னு சொல்லிட்டு கன்னி ராசியை பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார் தொழில் நல்ல முறையில இருக்கும் செலவுகளை குறைப்பதற்கு வீண் சில விரயங்களை குறைப்பதற்கு வீண் செலவுகளை குறைப்பதற்கு 12வது வீட்டை குரு பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல பணவரவு தனவரவு இருப்பதற்காக ஐஸ்வர்யங்களை கொடுப்பதற்காக அந்த குரு பகவான் உங்கள் தன வீடாக விளங்கக்கூடிய 2வது வீட்டையும் பார்க்கிறார் அப்போ இந்த குரு பெயர்ச்சியால் கன்னிராசிக்கு பல நன்மைகள் உண்டு அந்த நன்மைகளுடைய ஆரம்பம் இந்த நவம்பர் மாதம் கன்னிராசி அன்பர்களே ஒரு வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார் என்ன ஒரு விஷயம் கேட்டீங்கன்னாக்கா 8ஆம் அதிபதி ராசியில் இருக்கிறாருங்க அது இந்த மாதம் எண்டு வரலும் செவ்வாய் பகவான் உங்கள் ராசியில் தான் இருக்கார் ஆல்மோஸ்ட் இந்த மாதம் 26ஆம் தேதி தான் உங்கள் ராசியை விட்டு 2வது வீட்டுக்கு அவர் போகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது அது ஒன்று மட்டும்தான் கன்னி ராசி அன்பர்களே -8ஆம் அதிபதி கன்னியில் இருக்கிறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு இல்லை ஏன்னா நிறைய எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு மறைமுகமான தோஷங்கள் அந்த மந்திரம் மாந்திரிகங்கள் சம்பந்தப்பட்டது மனசு பயம் சம்பந்தப்பட்டது மனக்குழப்பம் சம்பந்தப்பட்டது டிப்ரெஷன் சம்பந்தப்பட்டது ஸோ இந்த மாதிரியான டிசீஸ்லாம் வருவதுக்கான சான்சஸ் உண்டு பிபி அது சுகர் அந்த மாதிரியான டிசீஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்லா நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் இதுக்கெல்லாம் ஒரே பிராயச்சித்தம் நடைபெற இருக்கின்ற அந்த குரு பெயர்ச்சி பரிகார ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் கன்னி ராசி அன்பர்களே அப்போ தொழில்துறை சிறப்பாக இருக்கும்னு சொல்லியாச்சு வருமானம் நல்ல முறையில் இருக்கும்னு சொல்லியாச்சு இப்போ அடுத்து நமக்கு என்ன தேவை வருமானம் அந்த ஃபண்டு ஃப்ளோ அதோடு அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் அது சார்ந்த வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு கம்ப்ளைண்ட்டு பஞ்சாயத்து சம்பந்தப்பட்டது வந்து மிரட்டிட்டு போகிறது வீண்பிடி அபமானங்கள் தலைகுனிவு இதெல்லாம் அந்த கன்னிராசி அன்பர்கள் சந்தித்து வருவீர்கள் இது எல்லாவற்றிலும் இருந்து விடுபடக்கூடிய விடுதலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக ஆரம்ப மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ வரவு செலவுகள் அதிகரிக்கும் கன்னிராசி அன்பர்களே நல்லது நடக்கப் போகுது அந்த நல்லது உங்களுக்கு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த குரு பகவானுடைய பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு
அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன், மனைவி. இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன வம்பு வழக்குகள் அதெல்லாம் கூட ரொம்ப பெருசா ஒரு இன்க்ரீஸ் ஆகி அந்த கணவன் மனைவி வம்பு உறவு முறைகளை பிரித்து விடுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது கன்னி ராசி என்பர்களே கணவன் மனைவி இடையே ஒற்றுமை தேவை, ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் பிரிந்த கணவன் மனைவி பழகிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, சமுதாயத்தில் பழகக்கூடிய ஆண் பெண் உறவு முறைகள், ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவங்க எல்லாம் ரொம்ப கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். பிரிந்த கணவன் மனைவி அல்லது ஆண் பெண் உறவு, பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா திருமணம், குழந்தை பாக்கியம். திருமண யோகத்தை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களே ராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மீனம், அந்த மீனராசி குருவுக்கு இரண்டாவது வீடாக அமைந்து விடுகிறது. இரண்டாவது பார்வை, அறப்பார்வை உண்டு என்றே ஜோதிட சொல்லாக உள்ளது. அப்படி பார்க்கும்போது நிச்சயமாக கன்னிராசி என்பர்களே இனி வரும் காலம் உங்க திருமணத்துக்கான காலம். திருமண தடைகள் விலகும். 30 வயசு ரொம்ப லேட் மேரேஜ், டிலே மேரேஜ் அல்லது அந்த சமயம் அந்த திருமண பாவத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இவையெல்லாம் கூட விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போலதாங்க குழந்தை பாக்கியம், தனித்து இருக்கக்கூடிய சனி பகவான் விதிப்படி உங்களுக்கு மதி செய்யவில்லை என்று சொன்னாலும், சதி செய்யவில்லை என்று சொன்னாலும் விதி உங்களுக்கு செய்யும். குழந்தை பாக்கியம் உண்டு, நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா அரசியலை சார்ந்தவர்கள், அரசியலை பொறுத்தவரையில் கன்னிராசி என்பர்களை எல்லாவற்றிலும் எல்லா இடத்திலும் ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்கணும், கவனமா இருந்துக்கணும், தேவையில்லாத செலவுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஒரு குரூஷியலான டைம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஜாக்கிரதையாக நடந்துக்கோங்க. இருந்தாலும் அதற்கான உங்கள் ஆஸ்பரங்களுடைய பர்த்து சாட்டை கொண்டு பார்க்கும்போது இன்னும் கூட துல்லியமான பலன்களை சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக மனக்குழப்பம், வம்பு வழக்கு, மறைமுகமான தோஷங்கள், மறைமுகமான எதிரிகள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அதுக்கெல்லாம் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உருமுறை ஜாதகம் பார்த்து அதுக்கான உரிய ஆலயங்கள், உரிய பரிகாரங்கள் தெரிந்து செய்வீர்களே ஆனால் இந்த மாதம் சிறப்பான மாதமாக உங்களுக்கு அமையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, உலகெங்கும் வாழக்கூடிய அன்பு ஆன்மீக மெய்யன்பர்களே, எல்லாமல்ல அன்னையாக விளங்கக்கூடிய நம் வாராகி தேவிக்கு ஆசிரமம் அமைக்கணும், வாராகி பீடம் கட்டணும், கோவில் கட்டணும் என்பதுதான் நம்மளுடைய நோக்கம். பாராகி கோவில் கட்டுறதுக்காக இடம் தேடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தேடக்கூடிய இடம் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு தானமாக கிடைக்கும் என்று சொன்னால், அது உங்களிடம் இருக்கும் என்று சொன்னால், சாமி நான் தரேன், தானமாக தரேன் அப்படின்னாக்கா அதுக்கும் கிழக்க தெரியக்கூடிய அந்த நபருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு, அதே போல் இந்த குரு பயிற்சி ஹோமத்தில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடியவங்க பரிகாரத்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமிகள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.